In this video, we discuss about subject and predicate. First, we see what is subject. The subject is the part of the sentence. Subject அப்படிங்கிறது ஒரு sentence உடைய ஒரு part. That tells us who or what does something. யார் இல்லை என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான். யார் அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங். ஸோ வாட்ங்கிறது நான் ஹியூமன் பீயிங். அதை குறிக்கிறது தான் சப்ஜெக்ட். The predicate is that part of the sentence that tells us what happens to the subject. Predicate-ன்றதும் ஒரு சென்டென்ஸோட ஒரு பார்ட். ஆனால் இது என்ன சொல்லுது, என்ன சப்ஜெக்ட், என்ன நடக்குது, சப்ஜெக்ட்க்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது சொல்கிறது தான் ப்ரெடிகேட். ஸோ எக்ஸாம்பிள்ஸ், யா த டாக் இஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் டு ஈட். த டாக் சப்ஜெக்ட் இஸ் லுக்கிங் ஃபார் சம்திங் டு ஈட், ப்ரெடிகேட். த சன் இஸ் வெரி ஃபார் அவே ஃப்ரம் த இயர். த சன் சப்ஜெக்ட் is very far away from the earth, predicate. My books are lying on the table. My books, subject, are lying on the table, predicate. So the dog, the sun, my books, these are all pronouns also. Already we have read, padichirukrom. These are all pronouns, at the same time, subject. So I, we, you, he, she, it, they. So these are all subject. So adukapram edhu vandhalum, it is called predicate. Understood or implied subject. In commands, request or advice, the subject is not mentioned, but it is understood. Commands no order, request, advice. So idella vandale indha mari sentence vandale subject irukadu. Okay, they do not have any subject, but we can understand. Commands, request, advice, these are all imperative sentence appo direct direct speech la solluvanga, imperative sentence. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், புரியுதுன்னுட்டு. ஓப்பன் த விண்டோ, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் வி டு நாட் ஹேவ் எனி சப்ஜெக்ட். ஓகே, ஓப்பன் த விண்டோ, பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கிவ் மி எ கிஃப்ட், தேர் இஸ் நோ எனி சப்ஜெக்ட். ஓகே, சப்ஜெக்ட் இல்லை, பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் கிவ் மி எ லிஃப்ட், எனக்கு கொஞ்சம் லிஃப்ட் கொடுங்களேன் அப்படின்னு கேட்போம் இல்லையா. அது ப்ரஷ் யுவர் டீத் பிஃபோர் யூ கோ டு பெட், பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் ப்ரஷ் பண்ணிவிட்டு. அட்வைஸ், ஓகே. ஸோ வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். Okay, but there is no any subject. That is called understood or implied subject. Next, expanding the subject and predicate. Expand na perusaagiradhu paakalama. The subject and predicate of a sentence could be short and long. Subject and predicate porathala paatham appadina short a irukku long a irukku. Example seya, the boy is ill. The boy, subject, is ill, predicate. Romba chinna da irukku paarga rendume. நெக்ஸ்ட் பாருங்களேன், த பாய் சப்ஜெக்ட் இஸ் இல் பிகாஸ் ஆஃப் ஈட்டிங் ஜங்க் ஃபுட் அட் ஏ ஸ்ட்ரீட் வெண்டர் ஸ்டால். இந்த சென்டென்ஸ் பாருங்கள், இஸ் இல் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ரொம்ப பெருசாக லாங், ஏ லாங் ப்ரெடிகேட். தட் இஸ் எக்ஸ்பாண்டிங் த சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சப்ஜெக்ட்ன்றது நார்மலி வி ஹாவ் அ ஸ்மால் சைஸ் சப்ஜெக்ட், பட் ப்ரெடிகேட் வி வில் ஹாவ் சம் ப்ரெடிகேட்ஸ் ஆர் டூ லாங், லைக் செகண்ட் சென்டென்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.